ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு இதெல்லாம் கொடுப்போம். இதோட லென்த் எல்லாம் எப்படி தர்றது, எவ்வளோ தர்றது, இது மாதிரி நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது மினிமம் வந்து 60 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 75 கேரக்டர் வரைக்கும் இருக்கலாம். இந்த டைட்டில் எப்படின்னா, இப்போ கூகுளில் யாராச்சும் ஒரு சர்ச் டைம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் ஃபார்மில், உதாரணத்துக்கு பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சென்னைன்னு தரும்போது நமக்கு நிறையா ரிசல்ட்ஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு பாருங்கள், அதுதான் டைட்டில். இப்போ உங்களுக்கு நான் ரைட் ஸ்க்ரீனில் கூட அந்த ரிசல்ட்டை நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன், அந்த பாருங்கள். இதில் இந்த மேலே ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், இதுதான் டைட்டில். இந்த டைட்டிலோட லென்த்து தான் மினிமம் 60 கேரக்டருக்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் கீழே அந்த ஒரு ரெண்டு வரி தெரியுது பாருங்கள், இந்த பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னைன்னு தேடும்போது ஒரு டைட்டில், டைட்டில் ரெண்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 170 வரைக்கும் கொடுத்துக்கலாம், அதாவது 150 170 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஆர்கானிக்கே அதனால் 160 கேரக்டர்களை முடிச்சுக்கிறது நல்லது. அப்படி 160 கேரக்டர்களை கொடுக்கல, இல்லை டைட்டில் வந்து 60 கேரக்டர் தாண்டி போச்சுன்னா நம்மளால் அந்த டைட்டில் எண்டில் வந்து டாட் டாட் டாட்னு வரும். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்க்கு லென்த்து கிடையாது, இவ்வளோ தான் தரணும் அவ்வளோ தான் தரணும்னு. பஸ்ட் இந்த கீவேர்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 3, உதாரணத்துக்கு பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி இன் சென்னை, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 5 இது இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து ரிலவெண்ட்டானது உங்களுக்கு எதுவோ மேக்ஸிமம் ஒரு 5 தாண்டாமல் இருக்குதுதான் நல்லது. ரிலவெண்ட்டானது அதாவது லாங் டைம் கீவேர்ட், ஷார்ட் டைம் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. லாங் டைம் கீவேர்ட்னா பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி இன் சென்னை, இது வந்து ஒரு லாங் டைம் கீவேர்ட். சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னை, இது வந்து ஒரு ஷார்ட் டைம் கீவேர்ட். இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸை பிரிச்சுக்கலாம். இந்த லாங் டேர்ம் கீவேர்டு வந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, பட் ஷார்ட் டேர்ம் கீவேர்டு ரேங்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீ இனிஷியலாக ஒரு பிகினர் இருக்கீங்களா, லாங் டேர்ம் கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா 60 கேரக்டர் மட்டும், டிஸ்கிரிப்ஷன் 150 கேரக்டர், கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கீவேர்ட், ஷார்ட் டேர்ம் கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி பிரித்து நீங்கள் இதுக்கு தகுந்தாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இதோட லென்த்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்வம் இருக்குது, உங்கள் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.